ஹலோ கைஸ், ஐம் ஜெகன். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் அர்ஜுனன் விசஸ் கர்ன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசியிருந்தேன். அதாவது குணத்துலேயும் வீரத்துலேயும் தனித்தனியாக யார் சிறந்தவங்க ரெண்டு பேரத்தில் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அதில் வந்து அர்ஜுனனும் கர்ணனும் வீரத்தில் மோர் ஓவர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது சொல்கிறது என்ன அப்படின்னா, கிருஷ்ணரே வந்துட்டு கர்ணன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கர்ணன் வந்துட்டு கிருஷ்ணரோட தேரை வந்து ரெண்டு அடி பின்னாடி தள்ளினா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா அந்த தேரில் உலகத்தோட மொத்த வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அந்த கதைகள் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே கற்பனை கதை. அது ஏன் கற்பனை கதை, அதை யார் சொன்னா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரியாது, அந்த விஷயங்களையும் இந்த வீடியோவில் ப்ரூஃபோட தெளிவாக எல்லாத்தையும் விளக்கி நான் ஏன் அர்ஜுனன் கர்ண் அப்படிங்கிறவங்க மொரோவர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கர்ணன் ஃபேன், அர்ஜுனன் ஃபேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அந்த ஃபேனிசம் விட்டுட்டு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவில் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது கொஞ்சம் ஏறும். மகாபாரதத்தில் குறிப்பாக கர்ணனை வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி நிறையா கற்பனை கதைகள் சொல்லப்படுது. நிறையா மித்ஸ் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அதெல்லாம் கற்பனை கதைகள். அதில் ஒன்று தான் இந்த சேரிட் ஸ்டோரி. அதாவது என்ன அப்படின்னா, கர்ணன் வந்துட்டு தன்னோட அஸ்திரத்தை வச்சு கிருஷ்ணரோட சேரியட்டை ரெண்டு அடி பின்னாடி தள்ளினதுக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாராமா. அந்த விளக்கம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்துட்டு நான் வந்து பெருமாள், நான் வந்து இந்த சேரியட்டில் இருக்கேன்னா உலகத்தோட மொத்த வெயிட்டும் இந்த சேரியட்டில் இருக்குது, இந்த உலகத்தோட மொத்த வெயிட்டையும் அவனோட அஸ்திரத்தினால ரெண்டு அடி பின்னாடி தள்ளியிருக்கான், அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி நீ நினச்சி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அர்ஜுனன்ட்டு கிருஷ்ணர் சொன்னதாக ஒரு லைன் வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததா ஆத்தென்டிக் மகாபாரத வேர்ஷன்ஸ் எதுலேயுமே கிடையாது. இது வந்து ஒரு கற்பனை கதை. இந்த சேரியட் ஸ்டோரி ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா, சிவாஜி சாவந்த் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் வந்து ஒரு நாவல் எழுதினார், கர்ணனை பற்றின நாவல் அது. அது பேர் வந்து மிருத்யுஞ்சயா. அந்த நாவலாக தான் இந்த லைன்ஸில் இருந்தது. இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா பியூராக பொயட்டிக். நிறைய ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மகாபாரதம் மாதிரி இந்த எபிக்ஸை தழுவி இவங்க கதைகள் எழுதுகிறப்போ, நாவல்கள் எழுதுகிறப்போ அதை அப்படியே எழுத மாட்டாங்க. ஏன்னா அப்படியே எழுதிட்டா இவங்களோட யூனிக்னஸ் அதில் என்ன இருக்குது? ஸோ இவங்களோட கற்பனையும் இவங்களோட யூனிக்னஸையும் காட்டுறதுக்காக, க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரதுக்காக, பொயட்டிக்னஸை கொண்டு வரதுக்காக, அதுவும் இல்லாமல் கதை சுவாரஸ்யத்தை கொண்டு வரதுக்காக நிறையா கற்பனையான விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ண விஷயம் தான் இந்த சேரியட் ஸ்டோரி அப்படிங்கிறது. அது நீங்கள் படிக்கும்போதே தெரியும், பொயட்டிக்காக இருக்கும். அது வந்து நாவலாக படிக்கிறப்போ சூப்பராக இருக்கும், அதோட விட்டுறணும். அது வந்து உண்மையெல்லாம் கிடையாது. இப்போ அந்த சேரியட்டில் வந்து உலகத்தோட மொத்த வெயிட் இருக்குது அப்படின்னா அந்த சேரியட் வந்து உடஞ்சிடாதா, தாங்கி நிற்குது? அந்த சேரியட் இழுக்கிற குதிரைகள்லாம் அப்போ என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணி சொன்ன விஷயந்தான். எப்படி டிவி சீரியல்ஸ் மூவிஸில் எடுக்கிறப்போ காவியத்தை தழுவி கற்பனைகள் சேர்த்து எடுக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் அந்த நாவலும். உண்மையான மகாபாரதம் ஆத்தென்டிக் வேர்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாதுங்க. அர்ஜுனனை பற்றி வந்து நமக்கு நிறைய கதைகள் சொல்லப்படல, ரொம்ப சப்ரஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. கர்ணனை வந்துட்டு லிஃப்ட் பண்ணியும் அர்ஜுனனை வந்து சப்ரஸ் பண்ணியும். ஏன் அப்படின்னா, இது வந்து கதைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையில் சொல்கிறப்போ சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கிறதுனால கர்ணனை வந்து எலிவேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது காரணம், ஒரு மனித இயல்பு தான், ஒரு சக்ஸஸிவ் பர்சனை விட ஒருத்தன் கஷ்டப்படுறானா அவன் மேலே தான் வந்து மக்களுக்கு பரிதாபமும் அவன் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நிறையா எக்ஸாக்ரேட் பண்ணி எழுதுனது தான் இந்த கதைகள்லாம். இப்போது ரியாலிட்டியை கொஞ்சம் பார்ப்போம். அர்ஜுனன் எவ்வளோ பெரிய வீரன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு இன்சிடென்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், மகாபாரதத்தில் நடந்த ஒரு மூணு இன்சிடென்ட்ஸ். அந்த மூணு இன்சிடென்ட்ஸையும் கேட்டதுக்கப்புறம் அர்ஜுனனா யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரிய வந்துடும். முதல் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, விராட்டா பேட்டில். விராட்டா பேட்டில் எப்போ நடந்தது அப்படின்னா, சூதாட்டத்தில் தோத்ததுக்கப்புறம் 13 வருஷம் வனத்துக்கு போட்டாங்க. அதில் கடைசி வருஷம் அந்நியாதவாசம் இருந்தாங்க. அந்த கடைசி வருஷம் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் அவங்க பாண்டவர்கள் அப்படின்னு தெரியாமல் மறைஞ்சு வேறு வேஷத்தில் வாழ்ந்தாகணும். அப்படி யாராவது வந்து இவங்க தான் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் 13 வருஷம் போகணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த டீல். ஸோ அந்த ஒரு வருஷம் வந்துட்டு விராட ராஜ்யத்தில் வந்து எல்லாருமே வேஷம் போட்டு வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட முடிவு கரெக்டாக, அது முடிகிற டைமில் வந்து இவங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது துரியோதனுக்கு இந்த விராட ராஜ்யத்தில் தான் பாண்டவர்கள் மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. ஸோ அந்த விராட ராஜ்யத்தில் இருக்கிற பசுக்கள் கேட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க அபகரிச்சிட்டு, ஸோ அப்போ போருக்கு வருவாங்க, அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டில்ஸ் எல்லாமே அபகரிச்சிருவாங்க. அதாவது மொத்த படையோடு வருவாங்க. யார், துரோணாச்சாரியார், பீஷ்மன், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியா, கர்ணன் எல்லாருமே வந்து அந்த கேட்டில்ஸ் எல்லாமே அபகரித்து வச்சுக்குவாங்க. அந்த டைமில் என்ன அப்படின்னா, அந்த விராட நகரத்தோட கிங்கும் யுதிஷன் அவங்களாம் வந்து வேறு ஒரு போர் அப்போ இருக்கும், அந்த போருக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த ராஜ்யத்தில் இருக்கிற யார் அப்படின்னா, உத்தரன் அந்த இளவரசன் தான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, சின்ன பையன். இருந்தாலும் அந்த போர் வந்து அப்படியே நடக்கும், ஏன்னா அர்ஜுன் வந்து அந்த கேட்டல்ஸ்லாம் மீட்டு விராட ராஜ்யத்துக்கு கொடுத்தாகணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அர்ஜுன் ஒரே ஒருத்தன், அந்த சைடு வந்து அஸ்தினாபுரத்தோட மொத்த படை இருக்குது. குறிப்பாக துரோணாச்சாரியார், பீஷ்மன், கர்ணன், விகர்ணன், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியர் இவங்க எல்லாமே இருக்காங்க.
அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் ஒத்தையால் அவங்க எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணி அந்த கேடல்ஸ்லாம் திரும்பி கொண்டு வந்துடுவான். அந்த போரில் அர்ஜுனன் ஒத்தையால் பீஷ்மன் கூட ஒரு தடவையும், கர்ணன் கூட ரெண்டு தடவையும், துரோணாச்சாரியர் கூட ஒரு தடவையும், அப்புறம் அஸ்வத்தாமன் கூட ஒரு தடவையும், கிருபாச்சாரியர் கூட ஒரு தடவையும் மோதி எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுவான். குறிப்பாக என்ன அப்படின்னா, கர்ணனோட பிரதரை வந்து கர்ணனால் காப்பாற்ற முடியாது அந்த டைமில். கடைசியில் யாரையும் கொல்லாமல் ஒரு அஸ்திரம், சண்மோகன அஸ்திரம்னு சொல்லி ஒரு அஸ்திரம், அதை விட்டு அவங்க எல்லாத்தையுமே மயங்க வச்சு அந்த கேட்டலாலத்தையும் மீட்டுட்டு வந்துடுவான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு அங்கே இலக்க ஒன்றுமே இல்லை, காப்பாற்றி ஆகணும், ஒத்தையால் நிற்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு வில்லும் சீறி பாஞ்சுது, ஒவ்வொரு அஸ்திரமும் சீறி பாஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு இருக்கிற யாருக்கும் இவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி தெரியாதனால அதை ஃபஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்கல, அந்த மைண்ட் செட்டில் இல்லை அவங்க. ஸோ டக்குன்னு திடீர்னு அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ணனால அவங்களால கட்டுப்படுத்த முடியாத, தாக்கு பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன வேணால் ரீசன் சொல்லுங்கள், இத்தனை பேர்த்தையும் ஒத்தையால் பீட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அர்ஜுனன் எவ்வளோ பெரிய வீரன் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, கௌரவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் ஒரு போர் இருந்தது. அந்த போரில் வந்துட்டு கர்ணன் வந்து இந்த கந்தர்வர்களை வந்து சந்தித்து போர் செஞ்சாகணும். அப்படி செய்கிறப்போ அவன் வந்துட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா கந்தர்வர்களை கொன்று தீத்து தள்ளுனான். நிறைய தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கந்தர்வர்கள்லேருந்து கொன்று தீத்தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சித்திரசேனா அப்படிங்கிற அந்த கந்தர்வர்களோட கிங் வந்து மாயைகள் நிறையா உடையவன், அவன் வந்து நிறையா இல்யூஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அவனால் நிறைய இடத்துல மறைஞ்சு தாக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி இருந்துச்சு. அந்த இல்யூஷன்ஸ்லாம் வந்து கர்ணனால் கடைசியில் தாக்கு பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் அதிகமாக வந்து கர்ணனை வந்து ஒரே ஆளை வந்து அவங்க போர் நியதிக்கு வந்து அப்பாற்பட்டு தாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாமல் கர்ணன் வந்து போயிடுவான், பின்வாங்கிடுவான் போரை விட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பாண்டவர்கள் வந்து அந்த கந்தர்கள் வந்து போர் செய்ய வருவாங்க. அப்படி வரப்போ அர்ஜுனனையும் இதே மாதிரி தான் தாக்குவாங்க. ஆனால் அர்ஜுனன் இந்த இல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி தெளிவாக, கூலாக, காமாக அதை எல்லாத்தையுமே வந்து முறியடித்து சித்திரசேனாவை ஜெயிச்சிருவான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தெளிவாக புரியுது, கர்ணனால் முடியாத சில விஷயத்த அர்ஜுனன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ கர்ணனை விட அர்ஜுனன் எந்த விதத்துலேயும் வந்து குறைஞ்சவனா இருக்க சான்ஸே கிடையாது. மூணாவது இன்சிடென்ட் செம்மையான ஒரு பேடாஸ் இன்சிடென்ட். அது என்ன அப்படின்னா, அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரத்தை வந்து வாங்கிறதுக்கு தவம் இருப்பான். தவம் இருந்ததுக்கப்புறம் சிவன் வந்துட்டு அதை ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாசுபதாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட் சொல்கிறேன். அது வந்து சிவனோட பர்சனல் வெப்பன். அது மட்டும் இல்லாமல் சிவன், காளி, அப்புறமேட்டு பராசக்தி இவங்க மூணு பேர்த்தோட பர்சனல் வெப்பன் தான் வந்து அந்த பாசுபதாஸ்திரம். இது வேறு யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா, ராமாயணத்தில் மேகநாதன் எல்லாத்துக்குமே தெரியும், இந்திரஜித் ராவணனோட பையன், அவன் தான் வந்து எல்லா பயங்கரமான அஸ்திரத்தையும் வச்சுருப்பான். அவன்கிட்ட மட்டும்தான் இந்த பாசுபதாஸ்திரம் முதல்ல இருந்தது. அதை விட்டால் சிவன், பார்வதி, பராசக்தி, காளி இவங்ககிட்ட மட்டும்தான் இருந்தது. இந்த பாசுபதாஸ்திரத்தோட சக்தி என்ன அப்படின்னா, இது சாதாரண எனிமீஸ் மேலே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா லிவிங் திங்ஸும் அழிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு எனர்ஜி பீஸ்ட். ஸோ அந்த பாசு பதாஸ்திரத்தோட எனர்ஜிக்கு ஈக்குவல் எனர்ஜி அந்த சைடு இருந்தால் மட்டுமே அந்த ரெண்டு எனர்ஜியும் மோதிக்கும், மற்ற யாரையும் எதுவும் பாதிக்காது. ஸோ இருக்கிறதுலே பவர்ஃபுல் வெப்பன் பாசு பதாஸ்திரம். அதை வந்துட்டு தரணும் ஒருத்தனுக்கு அப்படின்னா சிவன் வந்து சும்மா தரமாட்டார், அதுக்கான டெஸ்டிங் பண்ணும்ல. அதனால் வந்துட்டு சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் அந்த இடத்துல ஒரு சண்டை வரும். டெஸ்ட் பண்ணுறதுக்காக சிவன் வந்து ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் சிவனே வந்துட்டு குளிர்ந்து, நீ வந்து இந்த உலகத்திலே சிறந்த வீரன், உனக்கு இந்த பாசு பதாஸ்திரத்தை தரேன், அதுக்கான அதை வந்து நீ வாங்கிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த பாசுபதாஸ்திரத்தையே தந்திருக்காரு. இந்த பாசுபதாஸ்திரம் இது வரைக்கும் ரெண்டே பேர்த்துக்கு தான் இருந்திருக்கு. அது யார் அப்படின்னா, இந்திரஜித்துக்கிட்டையும் அப்புறம் அர்ஜுன்கிட்டையும். ஸோ பாசுபதாஸ்திரத்தை வாங்கியிருக்கான் அப்படின்னா அர்ஜுன் வந்து எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே பெரிய வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்க தேவையில்லை. சிவனே வந்து பெஸ்ட் வாரியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நீ சொல்கிறத பார்த்தா அர்ஜுன் வந்து குருசக்திர வரல, துரோணாச்சாரியார், பீஷ்மன் எல்லாத்தையும் ஈஸியாக தோக்கடிச்சிருக்கலாமே, ஏன் கஷ்டப்பட்டான் அப்படின்னா, அந்த விராட்ட பேட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வேறு, இது வேறு. ஒரு வாரம் வச்சு யார் சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லிட முடியாது. அந்த வாரில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அர்ஜுனனுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகலை. ஆனால் குருசக்திர வரல தெளிவாக ப்ரிப்பேர் ஆகி அந்த மைண்ட் செட்லாம் கிளியராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பீஷ்மனுக்கு துரோணாச்சாரியருக்குலாம் தெரிஞ்சு போச்சு இதுதான் அவங்க கடைசி வார் அப்படின்னு சொல்லிட்டு, சர மாதிரியே ஒவ்வொரு வீலும் பாஞ்சுது. ஸோ அதனால தான் குருசக்திர வரல ஈக்குவலாக இருந்துச்சு எல்லா ஃபைட்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குருசக்திர வரலையும் வந்து எல்லாத்தையுமே பயங்கரமாக அட்டாக் பண்ணால் பீஷ்மனை மட்டும் ஒன்றும் பண்ண முடியல. அது ஃபேக்ட்டுங்க, பீஷ்மரை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் குருசக்திர வரல பயங்கரமான ஒரு பேட்டில். குறிப்பாக சொல்லப்போனால் கர்ணனால தான் அர்ஜுன் வந்து பவர்ஃபுல் ஆகிறான், அர்ஜுனனால தான் கர்ணன் வந்து பவர்ஃபுல் ஆகிறான். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அர்ஜுனாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே மோரோவர் ஈக்குவலான கெப்பாசிட்டி உள்ள வீரர்கள் தான். ரெண்டு பேர்த்தினாலையுமே ஒருத்தனை ஒருத்தர் கொல்ல முடியாது, அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ நான் சொன்ன இந்த மூணு இன்சிடெண்ட்டுமே எந்த ஒரு நாவல்லையோ கற்பனை கதைகள்லேருந்தோ எடுத்து சொல்லுங்கள். இதெல்லாமே ஆத்தென்டிக் மகாபாரதா டிரான்ஸ்லேஷன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. தெளிவாக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி கர்ணன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பில்டப் விட்டு ஆஹா ஊஹோன்னு விட்டு வியூஸ் ஏற்ற முடியும் வீடியோவுக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் சொல்லி கற்பனை கதையை சொல்லி அவங்கவுங்க வியூவுக்கு வியூஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க.
நான் அப்படி பண்ண விரும்பல, உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு சப்போர்ட் வந்தாலும் சரி வழினாலும் சரி இதுதான் உண்மை, நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி மகாபாரத்தில் நிறைய உண்மை கதைகள் சொல்லப்படாத கதைகள் இருக்குது, நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அதை பற்றி இன்னும் நான் வீடியோஸ்லாம் போகலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எதை பற்றி போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதாங்க நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரீசெண்ட் வீடியோஸ் பார்த்து பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில். ஸோ அர்ஜுனன் அப்படிங்கிறவன் பயங்கரமான வீரன் அப்படிங்கிறது இது மூலிமா உங்களுக்கு புரிய வந்திருக்கும். கர்ணனை வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இதெல்லாம் தான் உண்மை, இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்ப மாட்டேன் அப்படின்னா விக்ரம் ஏதாவது ஒரு சீன் வரும். விக்ரம் சார், எங்க ஊர்ல ஒருத்தன் பொருளை இங்க தொலைச்சிட்டு இங்க தேடிட்டு இருந்தானா, இங்க தொலைச்ச பொருளை ஏன்டா இங்க தேடுறது கேட்டிருக்கு, இங்க இருட்டா இருக்கு, இங்க தான் வெளிச்சமாகுது, வாட்டமாகுது சொன்னானா. தட்ஸ் இட்.